Bunga mini ses. பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும். ஆதியில் இருந்ததை போல் என்றும் என்றும் சதா காலமும் நம்முடைய மத்தியிலே நமக்காக பிரசன்னமாக இருக்கிற நற்கரணை ஆண்டவருக்கு தாழ்ந்து பணிந்து ஆராதனை செலுத்தலாமா? அன்பின் தேவ நற்கரணையிலே கரம் குவித்து நற்கரணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இயேசுவின் பாடுகளை அதிகமாக சிந்தித்து தியானிக்கிற இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலிபீடத்துக்கு வருகிற பொழுது யாருமேனாவது மனத்தாங்கல் இருக்கிறது தெரிந்தால் உங்களுடைய காணிக்கை அங்கே வைத்து விட்டு முதலில் சென்று சமரசம் செய்து கொள்ளுங்கள். அதன் பின்பு வந்து அந்த காணிக்கை வந்து கொடுங்க. அந்த காணிக்கை கடவுளுக்கு ஏற்ற காணிக்கை மாறி சொல்லுகிறார். இதனால நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்க முடியாம இருந்த அந்த நேரங்களை நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே வந்திருக்கிற ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்கலாமா? பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். தவ காலத்திலே நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடியாமல் வாழ்வில் தடம் புரண்ட அந்த தருணங்கள், ஒரே வீட்டில் உட்கார்ந்துட்டு நாள் கணக்கா மாத கணக்கா வருட கணக்கா ஒருவர் மற்றோடு பேசாம நம்முடைய வாழ்க்கையை அழிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரங்கள் நினைச்சு பார்ப்போம். ஒரு குற்ற உணர்வை இல்லாமல் செஞ்ச தப்பையை திருப்பி திருப்பி செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில பாவ வாழ்க்கையில ஊறி போன ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே நீ எனக்கு தேவை, நீ என் மகன் என் மகள். ஆண்டவருடைய கரங்களிலே நேர்மையை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ஐயா இயேசுவே என் பாவம் அனைத்தும் தருணும், ஆண்டருடைய கரங்களில் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5:20-26 வழி இறைவாத்திலே அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரை நிறைய விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர் கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடம் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரி எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கம் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கே பலிபீடத்திற்கு முன் உங்கள் காணிக்கை வைத்து விட்டு போய் முதலில் அவருடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது வழியிலே அவரோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு இறைவன் சினம் கொள்ளாதே, சினம் ஒரு மனிதனுடைய வாழ்வை பாழ்படுத்தும். ஆகவே வாழ்வை பாழ்படுத்தும் சினத்தை விட்டுவிட்டு பொறுமையோடு வாழ இறைவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசிரின வயல்வெளிகள். மக்களும் சிறப்போடு நலமோடு வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் நடந்த நிகழ்வு தொடர் நிகழ்வாகி அந்த கிராமத்தையே மாற்றி போட்டது. பொதுவாக கிராமத்திலே ஆடு மாடு கோழி வளர்ப்பது வழக்கம். ஒரு வீட்டிலே கோழி முட்டையிட்டுக் கொண்டிருந்தது. அந்த பெண்மணி அந்த முட்டையை எடுத்து பாதுகாத்து வந்தாள். ரெண்டு நாளா கோழி முட்டை போடுறத காணோம். அதனால அந்த பெண்மணிக்கு சந்தேகம், டெய்லி முட்டை போட்ட கோழி முட்டை போட காணோமே. ஒரு நாள் எதர்ச்சியா பாக்குறப்ப கோழி அடுத்த வீட்டிலிருந்து வந்தது. அடுத்த நாளும் அந்த பெண்மணி பார்த்தா அந்த கோழி அந்த வீட்டு பக்கமா தான் வந்துச்சு. மறுநாள் காலையில பார்த்தப்ப அந்த வீட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருமே ரெண்டு முட்டையை வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். அவள் உறுதி செய்து கொண்டாள், நம்ம கோழி அவ வீட்டுல போட்ட முட்டையை எடுத்து அவிச்சு சாப்பிட்டாங்க என்று சொல்லி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி என் கோழி போட்ட முட்டைய சாப்பிட முடியும்? அவ எவ்வளவோ சொல்லி பார்த்தால் முடியல. அந்த நிகழ்வு அந்த வீட்டுல புகுந்து கொண்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து எதிர் வீட்டு பெண்மணி அந்த எதிர் வீட்டு பெண்மணியுடைய கோழியை காணல. இரவு முழுவதும் தேடி பார்த்தால் அடுத்த நாள் சாயங்காலம் கோழி குழம்பு வாசனை. கிராமங்கள்ல பலகாரம் குழம்பு வைத்தால் ஊரே மணக்கும். நடந்தது என்ன, சண்டை இழுத்த வீட்டில இருந்து வாசனை. ஆக நம்ம வீட்டு கோழி ஆக்கி நல்லா நடக்க நினைச்சவ அடுத்த நாள் அவள் குப்பமேட்டுக்கு போன போது அவ கோழியை போல இறக்கையை பார்த்தாள். வீட்டுக்கு வந்தவள் சண்டை போட ஆரம்பித்தாள். ஊரை பிரிந்தது, சண்டை போட்டார்கள். நடந்தது என்ன, அந்த கோழியினுடைய முட்டை அவங்க வீட்டில்தான் வைக்கல் குண்டுக்குள்ள இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் உள்ள அந்த கோழி மறுபடியும் திரும்பி வந்தது. ஆனால் ஒருவர் ஒருவரோடு காட்டிக்கொள்ள விரும்பவில்லை, பகையோடு நடந்து கொண்டார்கள். ஒரு நாள் இரவு சண்டை முத்தி ஊரே நாசமானது. அன்புக்குள்ளே தீரா கோபம் போரால் முடியும் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணின் சினம் அந்த ஊரையே அழித்து விட்டது. ஆம் அன்புக்குள்ளே சினத்தை பற்றி சொல்லுகிற பொழுது விபரத்திலே இரண்டு வகையை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சினம். இந்த சினம் காய்ந்த வைக்கலை போல, இந்த காய்ந்த வைக்கோல தீ பற்ற வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போல வேகமாக பற்றி வேகமாக எரியக்கூடியது. இரண்டாவதாக இந்த சினம் நெருப்பு கந்துகள் போல எரிந்து கொண்டு இருக்கக்கூடியது. மீண்டும் பற்ற வைக்கலாம், எரிக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சினம் ஆகாது என்று விபிலியன் நோக்கு சொல்லுகிறது. இந்த சினம் ஊதி ஊதி பெருக்கி பெரிதாக்குகிற சினம். இந்த சினம் தேவையில்லை. அப்படிப்பட்ட சினம் நமக்கும் எல்லோருக்கும் அழிவை கொண்டு வரும். ஆகவே நாம் கோபம் கொள்ளக்கூடாது என்று இந்த தவக்காலத்திலே இயேசு ஆண்டவர் சொல்கிறார். கோபம் படாத மனிதனே கிடையாது. பாம்பு சிறுக்கிறது, நாய்கள் குடைக்கிறது எதற்காக? தற்பாதுகாப்பிற்காக. கோபம் ஒரு சக்தி, அது வெளியே வரும் விதத்தில்தான். ஒவ்வொரு மனிதனையும் காப்பாற்ற இறைவன் கொடுத்த ஆயுதம் கோபம். இதை தவிர்க்க வேண்டும். ஆனால் அரை சினம், நல்லவற்றுக்காக கோபப்படுவது, இந்த அரை சின்னம் நல்லது. இதைத்தான் இயேசு ஆண்டவர் செய்தார். யோவான் செய்தி 2:12-13 வரை உள்ள இறைவாத்திலே இயேசு ஆண்டவர் இயேசுவின் தேவாலயத்துக்குள் செல்கிறார். அங்கே அந்த கோவிலிலே வியாபாரம் செய்வோரையும் அங்கே அந்த கோவிலை கல்வர் குகையாக்கிவிட்டேன் என்று சொல்லி அங்கே அவர்களை துரத்துகிறார். என் தந்தையுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்கிறார்.
இயேசு ஆண்டவர் கொண்ட அந்த கோபம் அரை சின்னம், நல்ல சின்னம். திருப்பாடல் 37:8-9 வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டு எழுவதை விட்டுவிட்டு எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். அதாவது சினம் தீமைக்குத்தான் நம்மை இட்டு செல்லும். நீதிமொழிகள் புத்தகம் 14:17 எளிதிலும் சினம் கொள்பவர் மதிகேடானதை செய்வர். அதே நீதிமொழி புத்தகம் 14:30 சின்ன வெறியோ எலும்புருக்கு நோயாகும். ஆக ஆளை உருக்கும் கொடூரமான பாவங்களுக்கு இந்த சினம் நம்மை இட்டு செல்லும். யாக்கோபு 1:19-20 வார்த்தையிலே, நீங்கள் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினம் கொள்வதில் தாமதம் காட்ட வேண்டும், ஏனெனில் சினம் கொள்வதால் கடவுளுக்கு ஏற்பட்ட செயல்கள் நடைபெறாமல் தடைபட்டு போகிறது. இனி அன்புக்குரியவர்களே, கோபத்தை தவிர்த்து இயேசுவை போல அரைச்சினம் நல்லதற்காக நாம் மட்டுமே கோபப்படுவோம், கோபம் நம்முடைய வாழ்வை அழித்துவிடும். இனி அன்புக்குரியவர்களே, இந்த நற்கனி ஆண்டவர் நோக்குவோம். நம்மள பல பேர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, நான் கோபப்படக்கூடாது நினைக்கிறேன் ஆனால் நான் கோபப்படுறேன். இந்த கோபம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு நமக்கு தெரியும். இந்த நாளில் ஆண்டவரே, என்ன இருக்கிற அந்த கோபத்தை அகற்றுங்க. ஆண்டவரே, உம்மை போல நல்லதுக்காக மட்டுமே நான் கோபப்படணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவையில்லாம கோபப்படாம என்னுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய, என்னுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய அந்த கோபத்தை நடந்து அகற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரச்சனத்திலே வாழக்கூடிய அந்த அருளைய மாஸ்டரையும் தாங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? இயேசுவின் பாடுகளை சிந்தித்து, இயேசுவின் சிலுவை பாதையை சிந்தித்து தியானிக்கிற இந்த நாளில் சிறப்பாக நற்கனி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோடு வருகிறேன், நம்பிக்கையோடு வருகிறேன், நன்மை செய்யும் தேவனே, நம்பிக்கையோடு வருகிறேன், நன்மை செய்யும் தேவனே. ஆராதனை உமக்கு இயேசுவே, ஆராதனை உமக்கு இயேசுவே. நம்பிக்கையோடு வருகிறேன், நன்மை செய்யும் இறைவனே, நம்பிக்கையோடு வருகிறேன், நன்மை செய்யும் தேவனே. நற்கரணை நாதரே, ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு தனக்கு நாட்டோட ஜெபிங்க. இயேசுவின் பாடுகளை அதிகமாக சிந்தித்து தியானிக்கிற வெள்ளிக்கிழமையாக இன்று ஒருத்தர் மீச்சல்களை செய்கிற அந்த நேரத்தில் இந்த தேவன் கேட்கிறார், நீ என்னுடைய பிரச்சனை ஜெபிக்கிறாயா? யார் மீதாவது மனத்தாங்கல் இருந்தா சமரசம் செய்து கொள், மன்னித்து ஏற்றுக்கொள். இந்த நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே மன்னிக்க முடியாவிட்டாலும் கூட அந்த மன்னிக்கக்கூடிய அந்த மனசு தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் அந்த சக்தியை கேளுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். மத்திய நற்செய்தி 1:21 அவருக்கு இயேசு என்ன பெயரிடுவேனில் அவர் த மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். என் பாவத்தின் அறிக்கையிட்டேன், என் தீயச்சியலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என்னுடைய நெறிகட்டியும் பாவத்தை போக்கின். திருப்பாடல் 32:5 வாசிக்கிறோம், நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டுடைய பிரசனத்தில் வாழ்ந்தோன்னா தேவனுடைய பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். இந்த நேரம், இந்த நாள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாற வேண்டிய நாள். ஆண்டுடைய பாடல்களை நம்மை இணைக்க வேண்டிய நாள். ஆண்டவரே, இதை வந்திருக்கிறேன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஜெபிக்கலாமா? நம்பி வந்த என்னையும் குணமாக்கினே, நான் வாழ உன் ஜீவனை தாங்குமே. இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, நம்பி வந்த என்னையும் குணமாக்கினே, நான் வாழ உன் ஜீவன் என்னை தாங்குமே, என்னை தாங்குமே, என்னை தாங்குமே. ஆராதனை, ஆராதனை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய இரு கரங்களை மேல உயர்த்தி செபியுங்க.
ஆராதனை, ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. இந்த நாளில ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே. மத்திய நட்சதி 6:14-15 மற்ற மனிதர் செய்யும் குற்றங்கள் நீங்கள் மன்னிப்பானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர் நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தை உங்களுடைய குற்றங்களை மன்னிக்கவே மாட்டார். இசையா 43:25 ஆம், நான் உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்து வைக்கிறேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ளவே மாட்டேன். எரேமியா 31:34 அவளுடைய தீட்சியை நான் மன்னித்து விடுவேன், அவளுடைய பாவங்களை நினைவு கூற மாட்டேன். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவளுடைய பாவங்கள் அனைத்தையும் குறைத்து விடும். திரு பாடல் 85:2 வாசிக்கிறார். என் தலைவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேன்பு காட்டுபவர். திருப்பாடல் 86:5 வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் நீ பேன்பு காட்டுகிறேன், என் மீது பேன்பு காட்டுங்க ஆண்டவரே. இது செபிக்கிறேன், நம்பிக்கையோடு செபிக்கிறேன். ஆசுவதி காண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, மன்னிக்கக்கூடிய எல்லா மனசு தாங்க ஆண்டவரே. நான் மன்னிக்கணும், நான் மன்னிக்கணும். ஆசுவதி காண்டவரே, இதை நற்கண்ணி ஆண்டவர் நம்ம ஊருடைய ஆசுவதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி நற்கண்ணி ஆண்டவருடைய ஆசுவாத்தை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு வருகிறேன், நன்மை செய்யும் தேவனே, மகனே, என்னை கடக்கும் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி.